அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். தேர்தலுக்கு நிதி துறை சேரியின் முடிவு அறிவிப்பு. பௌத்தபிக்குவின் மிக மோசமான செயல் அம்பலம், சீரழிந்த சிறுவர்கள். குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, மருத்துவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம் வழங்குவதை இடைநிறுத்த வேண்டும் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார் தெரிவித்துள்ளார். அதுடன் சமூர்த்தி கொடுப்பனவு மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். கொடுப்பனவுகளை இடைநிறுத்தி தேர்தலை நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் பொழுதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதனால் இதற்கென தேர்தல் ஆணைக்குழு கோரும் நிதியை கட்டம் கட்டமாகவே வழங்க முடியும் எனவும் திரைசேரியின் அதிகாரிகள் தேர்தல்குள் ஆணைக்குழுவிற்கு தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேவையான நிதி தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கும் திரைசேரியின் அதிகாரிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போதே இந்த அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். தேர்தல் ஆணைக்குழு விடுத்திருந்த வேண்டுகோளுக்கு இணங்க திரைசேரியின் அதிகாரிகள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல்ஜி புஞ்சிஹேவா உள்ளிட்ட ஆணைக்குழுவின் உறுப்பினர்களையும் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க உள்ளிட்ட அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதன்போது திரைசேரியின் அதிகாரிகள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக நிதியை ஒதுக்கக்கூடிய முறைமை தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். ரன்முத்துகளை சிறுவரில சிறுவர்களை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ரன்முத்துகளை கடவத்தை விகாரையைச் சேர்ந்த கழுநியே சுதம்ம தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். ரன்முத்துகல சிறுவர் இல்லத்தில் 14 மற்றும் 17 வயதுடைய இரு சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டமை குறித்து மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னர் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. சிறுவர் இல்லத்தின் வயது வந்தவர்களால் குறித்த தேரருக்கு தகாத நடவடிக்கைகளுக்கு இருவர் வழங்கப்பட்டதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சுரேஷ விரிவுரையாளர் உதயகுமார் அமரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். டெங்கு நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பிள்ளைகளை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தாமதமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் ஆபத்தான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை குறைந்தபட்சம் மருத்துவமனைகளின் வெளிநோயாளர் பிரிவுகளுக்காவது அழைத்துச் சென்று மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாகவும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட சுமார் 40 சிறுவர்கள் தற்போது கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தீபால் பெருவிரா மேலும் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். தேர்தலுக்கு நிதி துறை சேரியின் முடிவு அறிவிப்பு. பௌத்தபிக்குவின் மிக மோசமான செயல் அம்பலம், சீரழிந்த சிறுவர்கள். குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, மருத்துவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை.